Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. சர்வரக்ஷா எந்திரம் வாஸ்து பிரச்சனை குடும்ப சங்கடங்கள் போன்ற பல பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வாக சர்வரக்ஷா எந்திரம். This video is sponsored by Vasanthanko. உதாரணமாக நிறைய செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கார் நம்பரே வந்து இந்த ஏஞ்சல் நம்பர்ஸாக தான் பயன்படுத்துவாங்க. நிறைய சினிமாக்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் பயன்படுத்தி இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே பெரிய அளவு வெற்றி பெற்றிருக்குது, பலன் கொடுக்க ஆரம்பிச்சது. நிறைய பேருக்கு வந்து வீடு வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் வந்து கார் வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் அவங்களுடைய கடனெல்லாம் அடைத்து நகையெல்லாம் திருப்பி 444 அப்படிங்கிற நம்பர் இருக்கும் ஒரு கார் நம்பரை அது பார்க்கும்போது அதுக்கு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கமே வந்து ஒரு 10,000 ஏஞ்சல்ஸ் வந்து நம்மளை சரவண் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு அர்த்தமாக அது கருதப்படுகிறது. 808 வந்து ரூபாய் நோட்டில் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து மணி ஃப்ளோவை வந்து நிறையா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அந்த நம்பர்ஸ் மூலமாக நாம் நமக்கு தேவையான விஷயங்களை சாதித்துக் கொள்ளலாம், சாத்தியப்படுத்திக் கொள்ளலாம். கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட நற்பவி நம்பிராஜன் அவர்கள் இருக்கார், அவரோட தான் உரையாடல் இருக்க போது. வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல வந்து இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ், அதாவது அதிர்ஷ்டத்தை கொண்டு வர வைக்கிற, பணத்தை வர வைக்கிற இந்த தேவதை எண்கள் அப்படின்னா என்ன, இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணி பயன்பெறலாம்? ஏஞ்சல் நம்பர்ஸ் தேவதைகள் எண்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபேன்சி நம்பர்ஸ், ரிப்பீட்டட் நம்பர்ஸ் தான் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. உதாரணமாக வந்து 000, அப்புறமா வந்து 40, அப்புறம் 111, 41, 222, 333, 444 அப்படின்ட்டு 0 9 வரைக்கும் வரக்கூடியது எல்லாமே ரிப்பீட்டட் நம்பர்ஸாக வரக்கூடியது தான் ஏஞ்சல் நம்பர்ஸ் அல்லது ஃபேன்சி நம்பர்ஸ், அதில் ரிப்பீட்டட் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இது நாம் பயன்படுத்துவதால் நமக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடைபெறும். உதாரணமாக நிறைய செலிபிரிட்டிஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கார் நம்பரே வந்து இந்த ஏஞ்சல் நம்பர்ஸாக தான் பயன்படுத்துவாங்க. நிறைய சினிமாக்களில் பார்த்திங்கன்னா இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் பயன்படுத்தியிருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே பெரிய அளவு வெற்றி பெற்றிருக்குது. அதே போல் நான் இந்த விஷயத்தை வந்து நான் தெரிந்த பிறகு இதை நான் வந்து படித்திருக்கிறேன். ஏன்னா வந்து நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை வச்சு நிறையா வந்து கோர்சஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் நான் படித்ததுனால எனக்கும் நான் இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஏன் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை வந்து நம்ம வந்து ரூபாய் நோட்டில் சேர்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது வந்து எனக்கு வந்து நான் அதை வந்து ரூபாய் நோட்டில் சேர்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னை சார்ந்தவர்கள், என்னை பின்பற்றக்கூடியவர்களை ரூபாய் நோட்டில் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை சேமிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னதுனால நிறைய பேர் வந்து அந்த ரூபாய் நோட்டில் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் சேர்க்க ஆரம்பித்தாங்க. அப்போது வந்து அவர்களுக்கு வந்து அது மிகப்பெரிய அளவில் பலன் கொடுக்க ஆரம்பிச்சது. நிறைய பேருக்கு வந்து வீடு வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் வந்து கார் வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் அவங்களுடைய கடனெல்லாம் அடைத்து நகையெல்லாம் திருப்பி அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் தான் வந்து நான் இந்த விஷயத்தை வந்து வெளியில் தெரியப்படுத்த ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து அதை பின்பற்றி அந்த காலகட்டத்திலருந்தே ஒரு 2-3 இயர்ஸாக என்னை பின்பற்றிட்டு இருக்கக்கூடியவங்க வந்து இந்த ரூபாய் நோட்டில் ஏஞ்சல் நம்பர்ஸை சேர்க்க ஆரம்பித்து அவங்க வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க வீட்டில் ஒரு குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் இல்லாமல் இல்லாத அளவுக்கு அவர்கள் வந்து தங்களை முன்னேற்றியிருக்கிறார்கள். அதனால் வந்து இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து ரூபாய் நோட்டில் சேர்க்குறத வந்து சொல்லி கொடுத்துருக்கிறதுனால அது அதை சம்மந்தப்பட்ட வகுப்புகள்லாம் நான் நிறையா எடுத்திருக்கிறேன். அது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது. ஈவன் வந்து நாம் வந்து சில நம்பர்ஸ்லாம் அதில் நாம் வெளியில் பார்க்கும்போது உதாரணமாக 444 அப்படிங்கிற நம்பர் இருக்கும் ஒரு கார் நம்பரை அது பார்க்கும்போது அதுக்கு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கமே வந்து ஒரு 10,000 ஏஞ்சல்ஸ் வந்து நம்மளை சரவண் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு அர்த்தமாக அது கருதப்படுகிறது. ஈவன் வந்து 888 அப்படிங்கிற நம்பர்ஸை வந்து நம்ம எப்போல்லாம் வந்து ஒரு டோர் நம்பராகவோ அல்லது ஒரு மொபைல் நம்பர்லேயோ அல்லது ஒரு வண்டி வாகனமாகவோ அல்லது ஒரு ரூபாய் நோட்லேயே அந்த நம்பர் வந்து நம்மக்கிட்ட வருது அப்படின்னாலே நமக்கு அடுத்தபடியாக பணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது தொழில் சார்ந்த விஷயங்கள் அல்லது நமக்கு ஒரு முன்னேற்றமான விஷயங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு அர்த்தமாக நம்ம அதில் டினோட் பண்ணுது. இது மாதிரி ஒவ்வொரு எண்களுக்குமே நிறைய சக்தி வாய்ந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஈவன் நம்ம வந்து டிவைன் டைமிங்ஸ்னு சொல்லுவாங்க, 11-11, 12-12, அப்புறமா வந்து ஒரு நாள் தொடங்கக்கூடியதே 00-00 தான் ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து வந்து 222, 202, அப்புறம் 606, 555, 444, இந்த மாதிரியான இதிலெலாம் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா என்னுடைய முகநூல்லையே அந்த நேரத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய ஃப்யூச்சருக்கு தேவையான
சங்கல்பம், என்ன விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கணுமோ அதெல்லாம் வைங்க அப்படின்னு நான் வந்து தெரிவிக்கிறது உண்டு. நானும் அதை வந்து ஃபாலோ பண்ணுறது உண்டு. அதிகாலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் வந்து அந்த நேரத்துலலாம் வந்து நான் அந்த நம்பரை போட்டேன்னா எனக்கு பின்னாடியே அவங்க எல்லாருமே வந்து அந்த எண்களை வந்து அப்படியே டைப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நேரங்கள்லேயும் அது எந்தெந்த நேரம் 3:33 அப்புறமா வந்து 707 808 வந்து ரூபாய் நோட்டில் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து மணி ஃப்ளோவை வந்து நிறையா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த காசு வந்துட்டு இப்போது நம்ம ரூபாய் நோட்லேருந்து இருக்கிற நம்பர்ஸை வந்து இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் இருந்தால் நம்ம அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். எஸ் ஆமாம், அது நமக்கு வந்து மணி ஃப்ளோவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக நமக்கு பெரிய அளவு சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ அப்போ மூணு நம்பர் வந்து ஒரே மாதிரி நம்பராக இருக்கணும். மூணு நம்பர் தான் இல்லை, இப்போ ரூபாய் நோட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-8 வரைக்கும் டிஜிட்ஸ் வரும். அதில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் ரிப்பீட்டட் நம்பர்ஸை கொண்டு வரலாம். ஸோ வந்து அல்ஃபபெட்டும் வரும், சம்டைம்ஸ் 8 டிஜிட்ஸாகவே கூட வரும். அப்போது அதில் ஈஸியாக வந்து நம்ம அந்த ரிப்பீட்டட் நம்பர்ஸை எடுக்கலாம். ஸோ அது நிறையா பேர் அதை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் வந்து என்னுடைய முகநூலில் வந்து நிறைய பேர் அதை வந்து அவங்களுடைய போஸ்டாகவே போடுவாங்க. நான் வந்து இவர் சொல்லி இதை சேர்க்க ஆரம்பித்தேன், எனக்கு வந்து அதில் நிறையா நல்ல விதமான பலன்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. ஒரு விதத்தில் அது வந்து சேமிப்புக்கு நிறைய பேருக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோப்பாக இருந்திருக்குது. அதனால் அவங்க வீட்டில் வந்து பணப்புழக்கம் ஏற்பட ஆரம்பித்திருக்குது. அற்புதம் சார். அதே மாதிரி இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கு அப்புறம் வர ஒரு கேட்டகரி வந்து கிரெகோரியன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரெகோரியன் நம்பர்ஸ்னால நமக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம்? கிரெகோரியன் கிராபோவே நம்பர்ஸுங்கிறது ரஷ்யனோட இது. அந்த நம்பர்ஸ் மூலமாக நாம் நமக்கு தேவையான விஷயங்களை சாதித்து கொள்ளலாம், சாத்தியப்படுத்தி கொள்ளலாம். உதாரணமாக வந்து நமக்கு வந்து எந்த விஷயங்கள் நமக்கு நடக்க வேண்டுமோ, பணம் வர வேண்டும் என்றால் அதற்குன்னு எண்கள் இருக்குது. ஒரு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் நமக்கு நடக்க வேண்டும் என்றால் அதற்கும் எண்கள் இருக்கின்றது. ஒரு திருமணத்திற்கான விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் அதற்கும் கிரிகோரியன் கிராபோவே நம்பர்ஸ் இருக்குது. பிஸ்னஸ்க்கு இருக்குது, ஹெல்த்துக்கு இருக்குது, குழந்தை பாக்கியத்துக்கு இருக்குது. ஸோ வந்து இதை மாதிரி கிட்டத்தட்ட வந்து 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட எண்கள் மூலமாக இந்த கிரிகோரியன் கிராபோவே நம்பர்ஸ் மூலமாகவே நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து அற்புதமாக பலனளிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இது இல்லாமல் ஏஞ்சல்ஸ் கோட்ஸ்னு சொல்லுவாங்க, சேக்ரட் கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டிவைன் கோட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுவுமே நமக்கு அஜஸ்தா, செயின்ட் அஜஸ்தா கோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே இருக்கின்றது. இதை பயன்படுத்துவதனால் நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். உதாரணமாக பார்த்திங்கன்னா 1996211 47 அப்படின்னு ஒரு எண் இருக்குது. அந்த எண் எழுதுவதனால வி கேன் ட்ராய் நம்மளே வந்து ஒரு மணி மேக்னெட் மாதிரி மாறக்கூடிய அளவுக்கு அது நமக்கு வந்து மிகப்பெரிய அளவு வந்து ஒரு சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது இந்த ராசி தான் எழுதணும், அந்த ராசி தான் எழுதணும்ட்டு இல்லை, இது ஒரு பொதுவான எண், இதை யார் வேண்டுமானாலும் எழுதலாம். யூ கேன் சாண்ட் இட், அதாவது நம்ம அதை சொல்லிகிட்டே இருக்கலாம். இதுக்கு மினிமமோ மேக்ஸிமமோ எதுவும் கிடையாது. பண தேவைக்கு எப்போவுமே எழுதும் பொழுது நாம் வந்து பச்சை கலர் பெனில் எழுதணும். ஒரு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களுக்கு எழுதும்போது ப்ளூ கலரில் எழுதணும். இப்போ உதாரணமாக நமக்கு வந்து ஒரு நோய் சார்ந்த விஷயங்கள் நமக்கு சீக்கிரமாக வந்து குணமாகணும் அப்படின்னா ரெட் கலரில் எழுதணும். ஸோ ப்ரைமரியாக வந்து ரெட், ப்ளூ, க்ரீன் இந்த 3 கலர்ஸ் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ நான் சொன்ன இந்த எண்கள் எல்லாமே ஃபைனான்சியல் சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாமே வந்து பச்சை கலரை வந்து பயன்படுத்துகிறது ரொம்ப சிறப்பு. அவசரமாக நமக்கு ஒரு பணம் வேணும், அது உடனே வேணும், சின்ன தேவையாக இருக்கும். சில பேருக்கு ஒரு 500, 1000 ரூபா வேணும், 5000 வேணும், 2000 வேணும் அப்படின்னா 8, 9, 7 இந்த எண்களும் வந்து உங்களுக்கு பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா இதில் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து லவ் ஆஃப் அட்ராக்ஷனையும் பயன்படுத்தணும். நம்பர் எழுதுனா பணம் வருமா, இதெல்லாம் நடக்குமா, இப்படி இந்த விதண்டாவாதமோ அல்லது வந்து குவெஸ்டினரியாவோ இருந்தால், நீங்கள் டவுட்ஃபுல்லாக இருந்தால் அது உங்களுக்கு நடக்காது. இது வந்து நான் உருவாக்குனது கிடையாது, இது வந்து நிறைய பேர் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் வந்து நார்மலாகவே நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணலாம், கிரிகோரியன் கிராபோவே நம்பர்ஸ்னால் என்ன, இந்த மாதிரியான ஏஞ்சல் கோட்ஸ்னால் என்ன, அஜஸ்தா கோட்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறமா டிவைன் கோட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதை பற்றின எல்லா தகவல்களும் அதில் இருக்குது. அஃபர்மேஷன், அதுக்கடுத்து விஷுவலைசேஷன், மேனிஃபிஸ்டேஷன், இது மூலமாக எல்லாவற்றையுமே அச்சீவ் பண்ண முடியும். இந்த பில்லோ மெத்தடுங்கிறது இதுதான். ஒரு விஷயத்தை வந்து நாம் வந்து சொல்யூஷன் இல்லாத இருக்கக்கூடிய இதுக்கு இமீடியட் சொல்யூஷன் வரணும் அப்படின்னா 741 அப்படிங்கிற நம்பரை வந்து நாம் எழுதணும் அப்படின்னா நமக்கு இமீடியட்டாக சொல்யூஷன்ஸ் வரும். மெஜாரிட்டியாக ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கும்போது
அதுக்கு மேலே போய் அதில் நான் என்ன ஆராய்ச்சி பண்ணி நான் வந்து டாக்டரேட்டாக வாங்க போகிறேன். சக்ஸஸ் தான் அங்கே மெயின் ரிசல்ட்டான ஒரு விஷயமே தவிர எனக்கு வந்து அதுக்கு பின்னாடி என்ன அப்படிங்கிறது அது கிரிகோரி கிராபவே நம்பர் கண்டுபிடிச்சா அவருக்கு தான் அது தெரியும். அடுத்தது பில்லோ மெத்தட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நாம் தினசரியும் வந்து சப்கான்சியஸ் மைண்டில் நம்ம நிறைய விஷயங்களை வந்து பார்ப்போம். நமக்கு நடக்க போகிற விஷயங்கள் எல்லாமே சப்கான்சியஸ் மைண்டில் நம்மளுடைய ஆழ்நிலை தூக்கத்திலையும் ஆழ்நிலை பயிற்சியிலையும் நமக்கு தெரியக்கூடியதுதான் அந்த கனவுங்கிறது. விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரைன் கிங்டம் சென்னை. சர்வரக்ஷா இயந்திரம் வாஸ்து பிரச்சனை குடும்ப சங்கடங்கள் போன்ற பல பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வாக சர்வரக்ஷா இயந்திரம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை வசந்தன்கோ.